இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு கண்டன உரையாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தியாகச்சமல் திரு ஜி கே மணி அவர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் அரசாங்கம் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடன் மேடையில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்பி அருள் அவர்கள் சதாசிவம் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள் ஆலயமணி அவர்கள் சாந்தமூர்த்தி அவர்கள் பாடிசெல்லம் அவர்கள் பெரிசாமி அவர்கள் சண்முகம் அவர்கள் முருகசாமி அவர்கள் மற்றும் மேடையில் அல்லிமுத்து செந்தில் செல்வகுமார் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற பல தலைவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். பல அமைப்புகளை சார்ந்த தலைவர்களும் இந்த மேடையில் இருக்கின்றார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு நிச்சயமாக வாழ்வாதாரம் வேண்டும், காவிரியில் ஓடுகின்ற தண்ணீர் எங்களுக்கு நிச்சயம் வேண்டும் என ஆக்ரோஷமாக கோஷமிட்டு இங்கே உணர்வோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய தங்கைகளே, எல்லாவற்றுக்கும் மேல் உறுதியாக எங்கள் உரிமைகளை பெற்று தருவோம் பெறுவோம் என்று எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளே, என்னுடைய அண்ணன்மார்களே, விவசாய பெருமக்களே, வியாபார பெருமக்களே, ஊடக நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, என் உயிரினு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். நான் இன்னைக்கு கோபத்தோடு வந்திருக்கிறேன். வெளியில கொஞ்சம் சிரிக்கிறேன், ஆனா உள்ள எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் என் மனசுல இல்லை, மனசுல இருக்கு. அவ்வளோ கோபத்தோடு நான் வந்திருக்கிறேன். நான் இது போன்று எந்த நாட்டிலா நடக்குமா? அது நமக்கு சுதந்திரம் கிடைச்சி 76 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 76 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் நம் மாவட்டத்தில் ஓடுகின்ற தண்ணீரை எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு போராட்டம் நடக்கிறதுன்னா அது தருமபுரி தவிர வேறு எங்க நடக்காது. அவ்வளோ மோசமான ஒரு சூழல் இங்கே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு. எங்க மாவட்டத்தில் 2 ஆறு ஓடுதியா? தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஆறு காவிரி ஆறு எங்க மண்ணில் ஓடுது? தமிழ்நாட்டிலே 4வது பெரிய ஆறு தென்பெண்ணை ஆறு எங்க மண்ணில் ஓடுது? இந்த ஆத்துல போற மிச்ச நீர் தான் நாங்க கேட்கிறோம், உபரி நீர் தான் நாங்க கேட்கிறோம். அது உங்களால நிறைவேற்ற முடியலன்னா எதுக்குயா நீங்க அரசாங்கத்தை நடத்துறீங்க? நாங்க என்னையா கேட்டோம்? நாங்க உங்களுடைய இலவச மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கேட்டோமா? எங்களுக்கெல்லாம் அது வேண்டாயா? நாங்க கேட்கறது எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எங்க விவசாயம் பண்றதுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும்னு கேட்டயா? இது உங்களால பண்ண முடியலன்னா எதுக்குயா உங்களுக்கு அரசாங்கம்? அப்போ விட்டுட்டு போங்க. இந்த மாவட்டத்தில் உள்ள 18 லட்சம் மக்கள் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோரிக்கை 18 லட்சம் மக்களுடைய கோரிக்கை. இதுல ஒரு நபர் கூட இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எந்த கட்சி இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டும் சொல்றாங்க. ஏ இதுல திமுக காரங்க தான் அதிகமா வேணும்னு சொல்றாங்க. திமுக ஆட்சி நடக்குது, எல்லா மக்களும் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. கடந்த போராட்டத்தப்போ எங்களுக்கு தண்ணி வேணான்னு ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்தீங்க. எந்த தண்ணி? டாஸ்மார்க் தண்ணி.
இப்ப வந்திருக்கின்ற தாய்மார்கள் எங்களுக்கு தண்ணி வேணும்னு வந்திருக்கிறீங்க. என்ன தண்ணி? காவிரி தண்ணி. இப்படி ஏதாவது ஒரு அநியாயம் எந்த நாட்டிலாவது நடக்குமாயா? இதற்கு ஒரு போராட்டம் நடத்தணுமா? ஒரு போராட்டம் கிடையாது. பத்தாண்டு காலமாக எத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம், 1,30,000 பேர் கையெழுத்து போட்டு அதையும் எடுத்துட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோம். அப்பையும் இந்த திட்டம் நிறைவேறலையே. வேற என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே. வேற நாங்க என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா இந்த தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் இனி ஏமாற போவது கிடையாது, ஏமாற மாட்டார்கள். நாங்க சொல்றதுனால இப்ப ஒரு பொறுமையா இருக்கிறாங்க. என் தம்பிக என் தங்கைகள்லாம் நான் சொல்றதுனால இன்னைக்கு பொறுமையா இருக்கிறாங்க. அந்த பொறுமைக்கு எல்லை இருக்கிறது. அந்த பொறுமையை சோதிக்காதீர்கள். காரணம், இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. 1,800,000 மக்களுடைய பிரச்சனையா அது? பக்கத்தில் 40 கிலோமீட்டர்ல போற தண்ணிய எது தண்ணினா மிச்ச நீர் தான் கேட்கிறோம், மிச்ச நீர் தான் கேட்கிறோம். போன வருஷம் 600 TMC நீர் கடல்ல போச்சு காவிரியில. வருஷம் 50-100 TMC நீர் கடல்ல போறது, அதுல 3 TMC தானே கேட்கிறோம். 3 TMC நீர் நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்புறது, அது திட்டம். இது உங்களால நிறைவேற்ற முடியாதா? என்னதான் பிரச்சனை? சமீபத்தில் சென்னையில் வெள்ளம், அந்த வெள்ளத்தை போக்குறதுக்காக 4,000 கோடி நீங்க செலவு பண்ணு சொல்றீங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 6,000 கோடி செலவு பண்ணாங்கன்னு அவங்க கணக்கு சொல்றாங்க. இன்னும் எங்களுக்கு 6,000 கோடி வேணும்னு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. சென்னையில் வெள்ளத்தை போக்குறதுக்கு 16,000 கோடி வேணும்னு சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு 800 கோடி செலவு பண்ணுங்கய்யா. ஏன் 1,000 கோடி 2,000 கோடி கூட ஆகட்டுமே, அவ்வளவுதான் நாங்க கேட்கிறோம். இந்த மாவட்டத்தில் எங்க இந்த மாவட்டத்தில் வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் கிடையாது, தொழில் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. இந்த ஒரு திட்டம் நிறைவேற்றினால் 80 விழுக்காடு இந்த மாவட்டத்து மக்கள் பயன்பெறுவார்கள். 80 விழுக்காடு, கிட்டத்தட்ட 15,000,000 மக்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள். அப்போ 10 ஒன்றியத்தில் 9 ஒன்றியம் அந்த திட்டம் பயன்பெறும். 10 அணைகள் இருக்கிறது, அது கிட்டத்தட்ட 8 அணைகள் இந்த திட்டம் கொண்டு வரலாம். 83 பெரிய ஏரிகள் இருக்கிறது, அந்த ஏரிகள் எல்லாமே நிரப்பிடலாம். கிட்டத்தட்ட 700 சின்ன சிறிய ஏரிகள் இருக்கு, அந்த 700 ஏரிகளை நிரப்பிடலாம். இன்னைக்கு 1,500 அடி போச்சு நிலத்தடி நீர். இந்த திட்டம் நிறைவேறினால் 50 அடியில் நம்ம வீட்டு போர்ல தண்ணி கிடைக்கும், 30 அடியில் கிணத்துல தண்ணி கிடைக்கையா. தண்ணி இல்ல, வேலை இல்ல, வாழ்வாதாரம் இல்ல, விவசாயம் இல்லைன்னு இங்க இருக்கின்ற என் தம்பிகள் என் தங்கைகள் 500,000 பேர் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துக்கு போய் கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிறான், கல் உடைக்கிறான், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கான், குப்பையை பொறுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வேலை இல்லை. இங்க இருந்து போன என் தம்பிகளும் என் அண்ணன்மார்களும் என் சகோதரிகளும் இங்க நிலம் வச்சிருக்கிறாங்க. 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் அவன் நில உரிமையாளர். அவன் காரணம் தண்ணி இல்லை விவசாயம் பண்றதுக்கு. இந்த தண்ணி மட்டும் வந்துருச்சுன்னா அவன் திரும்பி இங்க வந்து சுயமரியாதோட வாழ்வாங்க, சுயமரியாதோட அவன் மண்ணில வாழ்வாயா? இதுதான் உண்மையான வளர்ச்சி, இதுதான் உண்மையான வளர்ச்சி. நீங்க கொடுக்கிற அந்த இலவச அந்த கிரைண்டர் மிக்சி கிச்சி கிச்சி இதெல்லாம் எங்களுக்கு வேணாயா? எங்களுக்கு வேண்டியது காவேரியில் போற மிச்ச நீரை தான் கேட்கிறோம். கீழே இருக்கிற விவசாயிகளுக்கு எந்த பாதகம் வரப்போறது கிடையாது. டெல்டாவில் இருக்கிற விவசாயிகளுக்கோ திருச்சியில் இருக்கிற விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. ஏன்னா நாங்க கேட்கறது வெள்ளம் நேரத்தில் போற மிச்ச நீர், கடல்ல போற உபரி நீரை அதை கொஞ்சம் திருப்பி விடுங்க. நாங்க கேட்கிறோம், இதற்கு என்ன தயக்கம் நாங்க தெரியல. கடந்த ஆட்சி காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க வந்தார், தேர்தல் நேரத்தில் வந்தார், 7 முறை ஒரு முதலமைச்சர் அறிவிச்சார், அறிவிச்சு அதன் பிறகு போய் பார்த்தோம் அவரை. ஐயா
எப்படியாவது எங்க மண்ணுக்கு தண்ணி கொடுங்க பார்க்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னார். நேரில் நான் போனோம், எல்லாமே வந்தாங்க இங்க இருக்கிறோம். அதன் பிறகு அவர் ஆட்சி போயிடுச்சு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை நேரில் நான் சந்திச்சேன். அப்பயும் இங்க மேடையில் உள்ள அத்தனை தலைவர்களும் வந்தாங்க, என் கூட எம்எல்ஏ எல்லாம் வந்தாங்க. ஐயா எங்க மக்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா, அவர்கிட்ட போய் நான் கெஞ்சினேன். அவர் வாயிலையும் என்ன வந்தது பார்க்கலாம். இன்னும் எவ்வளவு காலமாயா நீங்க என்ன கெஞ்ச வைப்பீங்க, கையெழுத்து போடுற அதிகாரத்தை கொடுங்க. என்னால ஒரே நாள்ல கையெழுத்து போட்டு 6 மாதத்துல இந்த திட்டத்தை என்னால நிறைவேற்ற முடியும். 6 மாதத்துல என்னால திட்டத்தை நிறைவேற்ற முடியும். என்னை பொறுத்தவரை இது சாதாரண ஒரு திட்டம், ஆனா இவங்களுக்கு மனசு வரலையா, அதுதான் உண்மை. ரெண்டு கட்சிக்கும் மனசு வரல. ஏன்னா இந்த திட்டம் நிறைவேறதுன்னா நீங்க நல்லா வந்துடுவீங்க, வெளியில போனவங்க வந்துடுவாங்க, விவரம் ஆயிடுவீங்க, உங்க பீரோல கொஞ்சம் பணம் அப்பப்போ இருக்கும். இவங்களை திட்டம் என்ன, அவங்களை அடிமையா வச்சிருக்கணும், பிச்சைக்காரனா வச்சிருக்கணும், குடியாரனா வச்சிருக்கணும், அகதிகளா வச்சிருக்கணும். உங்களை முன்னேற்ற கூடாதுன்னு இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாற்றுவாங்க. இல்லைனா நம்ம தருமபுரிக்காக ஒவ்வொன்றுக்கும் நம்ம எத்தனை போராட்டம் நடத்த வேண்டியது. பக்கத்தில் போற தண்ணி எங்களுக்கு குடிநீர் வேண்டும், மொக்கணிக்கல் கூட்டு குடிநீர் வேண்டும் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முதல் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மண்ணில் எத்தனை போராட்டங்கள் செய்தார்கள், எத்தனை போராட்டங்கள். ஒக்கணிக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் என போராட்டம் ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி எங்க இருந்து காவேரி பாகத்தில் இருந்து இங்க தொப்பூர் வரைக்கும் மனித சங்கிலி நடத்தணும். சட்டமன்றத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டம் படுத்தணும், நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம், எத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம். அதன் பிறகு ஒரு பை எலெக்ஷன், அதுக்கு முன்பு அறிவிப்பு வருது. தேர்தலுக்காக தான் இவங்க அறிவிப்பாங்க தவிர உங்களுக்காக அறிவிக்க போறது கிடையாது. தேர்தல் நேரத்தில் மட்டும் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும், தேர்தல் முடிந்த பிறகு அதை மறந்து விடுவார்கள். ஆனால் நான் சும்மா இருக்க போறது இல்ல, பாட்டாளி மகளிர் சும்மா இருக்க போறது கிடையாது. இது ஏதோ நாங்க வந்து சும்மா வந்து அப்பப்ப அடையாளத்துக்கு எல்லாம் நாங்க பண்ண போறது இல்லை, எங்களுக்கு அடையாள அரசு இல்லாம தெரியாது. நாங்க சொன்னா நடக்கும், நடக்க வைப்போம். நம்ம வெங்கடேசன் சொன்னார், தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் 73 ஆண்டு கனவு திட்டம். எனக்கு முன்பு நம்முடைய மருத்துவ செந்தில் அவர்கள் எத்தனையோ முயற்சி பண்ணார். அதன் பிறகு நான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நேரத்தில் 19 முறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து சண்டை போட்டு இன்னைக்கு திட்டம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும் திட்டம், முடிஞ்சு. இங்கே சிப்காட் வேண்டுமென எத்தனை போராட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தியது. அதான் நம்ம பாரு, நம்ம தலையெழுத்து அப்படி. நம்ம என்னையா பாவம் செஞ்சோம், நம்ம என்ன பாவப்பட்ட மக்களா, தருமபுரியில் வாழ மக்கள் என்ன பாவப்பட்ட மக்களா, ஏன் நம்மளை ஒதுக்குறாங்க, எந்த அரசு வந்தாலும் நம்மளை ஒதுக்குறாங்களே, அப்படி என்னையா பாவம் பண்ண நாங்க, இந்த மண்ணில் பிறந்ததுதான் பாவமா, எங்களுக்கு என்ன வளர்ச்சி, ஏன் வளர்ச்சி கொடுக்க மாட்டீங்க, தொழில் வரல, வளர்ச்சி வரல, வாழ்வாதாரம் இல்ல, குடிநீர் இல்ல, தண்ணி கிடையாது, விவசாயம் கிடையாது, சாதாரணமா அதை செயல்படுத்தலாம் திட்டத்தை. ஆனா அமைதியா இருக்கிறார் முதலமைச்சர். என்ன அமைதி, எதுக்கு அமைதி, ஏன் ஒரு அறிவிப்பு அறிவிங்களே. 18 லட்சம் மக்களுடைய பிரச்சனை, 18 லட்சம் மக்கள்னா கிட்டத்தட்ட உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாடுகள் வந்து 18 லட்சம் மக்கள் தொகையோட கம்மியாக இருக்கிற நாடுகள், நாடு நான் சொல்றது, நாடுகளில் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் மக்கள் தொகை உள்ள நாடுகள் இருக்கு. ஆனால் இது 18 லட்சம் எத்தனையோ நாடுகளோட பெரிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு அடிப்படை தேவைதான், அடிப்படை பேசிக் நெசசிட்டி. இங்க எங்கேயோ தண்ணி போகலனா பரவாயில்ல, வேற எங்கிருந்தோ தண்ணி எட்டு வரணும்னா பரவாயில்ல, நம்ம மண்ணிலேயே 2 ஆறு ஓடுது. அந்த ஆத்துல இருக்கிற மிச்ச நீர் எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற ஏரி குளத்துல நிரப்புறது, அது நாங்க கேட்கறது நியாயம் தானே, இதோட ஒரு நியாயமா யாராவது கேட்பாங்களே. இதற்கு போராட்டம் போராட்டம் போராட்டம்.
மகாராஷ்டிராவில் சரத்பவர் தொகுதிக்கு நான் போயிட்டு வந்தேன், பாராமதி தொகுதிக்கு போயிட்டு வந்தேன். அந்த பாராமதி தொகுதி பார்த்தீங்கன்னா தருமபுரியோட மோசமானது, வறட்சி, கொஞ்சம் மேடான பகுதி, வேப்பூண்ட மருவப்பள்ளியில் மலை மேடுலாம் பகுதி பாராமதி. சரத்பவர் என்ன பண்ணார்னா 160 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து ஒரு காவா வெட்டினார். அங்க இருக்கிற தண்ணிய 160 கிலோமீட்டர் தொலைவு தண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு நீ பாராமதி போனீங்கன்னா காவிரி டெல்டா போன்ற பசுமையா இருக்கு. அதுதான் திட்டம், அதுதான் வளர்ச்சி. நீங்க பேசுற வளர்ச்சி என்ன வளர்ச்சி? அது என்ன வளர்ச்சி? அது வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி, இதுதான் உண்மையான திட்டம், இதுதான் வேணும் மக்களுக்கு. தமிழ்நாட்டு நிலைமையை பாரு, தென்கோடியில வெள்ளம் ஓடுது. இன்னைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரியில பார்த்தா வெள்ளம் ஓடுது. ஆனா நம்ம வடகோடியில, நம்ம மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. கிழக்கு பகுதி சென்னை, கடலூர், டெல்டா பகுதியில் அங்க தண்ணி, வெள்ளம், மழை. ஆனா இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, வாழ்வாதாரம் இல்லை. தண்ணி போகுது, பக்கத்தில் தண்ணியை பார்க்கலாம், ஆனா இங்கே தண்ணி கிடையாது. குடுக்க மனசு இல்லை, அதுதான் பிரச்சனை, மனசு கிடையாது. தமிழக அரசு எச்சரிக்கை உங்களுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் சார்பிலே உங்களுக்கு எச்சரிக்கை, இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்று. இன்னைக்கு நாங்கள் அமைதியான முறையில் நாங்கள் கேட்கிறோம், எங்கள் உரிமைகளை அமைதியான முறையிலே நாங்கள் கேட்கின்றோம், உடனடியாக நிறைவேற்று. எங்கள் பொறுமைக்கு எல்லை இருக்கிறது. நாங்கள் கேட்பது எங்கள் வாழ்வாதாரத்திற்காக, உடனடியாக நிறைவேற்று. இல்லையேன் தமிழ்நாடு பார்க்காத போராட்டங்கள் நீங்கள் பார்க்கக்கூடும். இதுவரை நீங்கள் பார்க்காத போராட்டங்கள் தருமபுரி மாவட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம். ஏன்னா எங்களோட வாழ்வாதார பிரச்சனை. என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? போராட்டம் அடுத்து பண்ணிடலாமா? ஏன்னா போராட்டம் என்று சொன்னாலே வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. இந்தியா பார்க்காத போராட்டங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. எங்களை அதற்கு தள்ளிவிடாதீர்கள், தள்ளிவிடாதீர்கள். ஏன்னா இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள் தயார் நிலையில் வந்துட்டாங்க. தயார் நிலையில் வந்துட்டீங்க, தயாரா இருக்கீங்களா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். நம்ம நீங்க முடிவு பண்ணா போதும், நீங்க முடிவு பண்ணா போதும். ஏன்னா ஜல்லிக்கட்டு சென்னையில் நடந்த போராட்டம், அது தானா வந்தாங்க, இதெல்லாம் தானா வந்தாங்க. வந்து உச்ச நீதிமன்றமும் அவங்க தீர்ப்பை திருப்பி ஒரே வாரத்தில் திருப்பி கொடுத்தாங்க. மத்திய அரசும் அவங்க சொன்னதில் மாற்றி ஒரே வாரத்தில். அது போன்று எங்களுக்கு சாதாரணமாக எங்களால் செய்ய முடியும். நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் பணிவாக கேட்டுட்ருக்குறோம், எப்படியாவது எங்கள் மாவட்டத்து மக்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு அமைதியான முறையில் கேட்குறோம். அதனால் எங்களுக்கு அடுத்த கட்டம் போராட்டத்திற்கு தள்ளாதீர்கள். ஏன்னா அடுத்த கட்டம் போராட்டம் நான் சொன்னாலும் என் தம்பிங்க கேட்க மாட்டாங்க. நான் அமைதியாரு சொன்னாலும் என் தம்பிங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ கோபத்தில் இருக்கிறாங்க என் தம்பிகளும் சரி, என் தம்பிகளை விட என் சகோதரிகளையும் என் தங்கைகள் இன்னும் கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க கோபத்தை லேசாக எடை போடாதீங்க, லேசாக எடை போடாதீங்க. அதனால் இதை தமிழக அரசு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களே, தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக அறிவுங்கள், அறிவித்து அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள். இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த திட்டம் நிறைவேறினால் தருமபுரி மாவட்டம் ஒட்டுமொத்தமாக வளம் பெறும், வளர்ச்சி பெறும், பொருளாதார முன்னேற்றம் அடையும், விவசாய முன்னேற்றம் அடையும், வேலை வாய்ப்பு பெருகும். வெளியில் சென்றவர்கள், வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களுக்கு சென்றவர்கள் எல்லாம் இங்கே மீண்டும் வருவார்கள். இங்கேயே வந்து இங்கேயே தொழில் செய்வார்கள், விவசாயம் செய்வார்கள். இதைத்தானே நாங்கள் கேட்கின்றோம், இதுதான உண்மையான வளர்ச்சி. திஸ் இஸ் த ட்ரூ டெவலப்மெண்ட். இதை உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என
பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்தின் மக்கள் சார்பில், விவசாயிகள் சார்பில், இளைஞர்கள் சார்பில், பெண்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கட்சியின் அத்துணை நிர்வாகிகள், என்ன ஒரு பேர் ரெண்டு பேர் தான் சொன்னா மற்ற பேர்ல விட்டுடுவேன் நான், எல்லா பேரும் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே ஒன்றிய செயலாளர், பேரூர் நகர செயலாளர், கிளை எல்லாமே அங்கங்கே போய் அங்கங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே இங்கே கிட்டத்தட்ட 20,000 பேர் இங்கே கூடியிருக்கிறார்கள். நான் கிட்டத்தட்ட அடுத்தது ஒரு மாதம் காலம் வச்சேன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து ஏதோ இது பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை கிடையாது, இது இது தர்மபுரி மக்களோட பிரச்சனை, எல்லா கட்சியும் சார்ந்த பிரச்சனை, எல்லா அமைப்புகளும் சார்ந்த பிரச்சனை இது. அதனால அடுத்த கட்டத்துக்கு எங்களை தள்ளாதீங்க, அப்படி அடுத்த கட்ட போராட்டம்னு சொன்னா ஒட்டுமொத்த மாவட்டமும் திரண்டு விடும். அது என்னால பண்ண முடியும், அது என்னால பண்ண முடியும். அதனால அதை உடனடியாக நீங்க நிறைவேற்றுங்கள். ஏன்னா கடந்த முதலமைச்சர் அறிவிச்சாரு, அரசு என்பது தொடர்ச்சியா இருப்பது, கவர்மெண்ட் என்பது அது தொடர்ச்சியானது. முதலமைச்சர் மட்டும் மாறுவாங்க, ஆனா ஒரு முதலமைச்சர் அறிவிச்சார்னா அடுத்த வரவர் அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதானே நல்ல நிர்வாகம் அது. அதனால இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே, உடனடியாக இந்த திட்டத்தை அறிவியுங்கள், நிறைவேற்றுங்கள், எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெறுங்கள், எங்கள் உரிமையை மீட்டுக் கொடுங்கள் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வெங்கடேஸ்வரன் அரசாங்கம் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா இதை திடீர்னு நான் சொன்னேன், உடனடியாக நடத்தணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் அடுத்ததெல்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு போய், இது திடீர்னு நடத்ததே இவ்வளோ 20,000 பேர் இருக்கிறாங்கன்னா அடுத்து திட்டமிட்டா போதும், அந்த ஒட்டுமொத்த தர்மபுரியில் அது வேற விதமான போராட்டம் நடத்தும். நான் மீண்டும் சொல்கின்றேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போராட்டம் செய்கின்ற வரலாறு இருக்கிறது, அந்த நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள். ஏன்னா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம், அது ஞாபகம் வச்சுக்கங்க, அது போன்ற போராட்டங்களை எங்களை நடத்த விடாதீங்க. ஏன்னா இது முக்கியமான ஹைவேஸ், இந்த பக்கம் ஹைவேஸ், அந்த பக்கம் ஹைவேஸ், இந்த பக்கம் ஹைவேஸ், எல்லா ஹைவேஸும் போகுது, அது நான் இப்பயே நான் சொல்லிடுறேன். அதனால முதலமைச்சர் அவர்களே, மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம், உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி தமிழ்ப்பிரி மாவட்டத்தில் உள்ள வாழ்வாதாரத்தை பெறுங்கள், விவசாயத்தை பெறுங்கள், நம்முடைய வேலைவாய்ப்பை உருவாக்குங்கள் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, நீங்கள் திரும்பி பாத்திரமா போங்க, பாதுகாப்பாக போங்க, எங்கே ஆர்ப்பாட்டம் ஆரவாரம்லாம் இல்லை, பெண்கள்லாம் அமைதியான முறையில் போங்க, மழை வர மாதிரி இருக்குது, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையான. ஆமாம் ஏமா, ஆமாம் மெதுவாக, எல்லாம் எல்லாம் வண்டியில் நான் கை காமிக்கிறேன் நான். அதனால் எல்லாம் பத்திரமாக எல்லாமே போயிட்டு வாங்க, நம்பிக்கையாக போங்க, நடக்கும்னு நம்பிக்கையாக போங்க, இதை நடக்க வைப்போம் என்று அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் அமைதியாக இங்கேருந்து கலைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு